Welcome to my channel MaasarakarpomCAMaths. In the channel la CA Foundation Maths complete solve panirken, so subscribe panikonga. அடுத்த க்வெஸ்சன், ஒரு டைஸ் வந்து நம்ம வந்து இதை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கோம். இட்ஸ் ரிப்பீட்டட்லி த்ரோன் டில் நம்பர் சிக்ஸ் வர வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப போட்டே இருக்கோம். ஸோ நம்பர் சிக்ஸ் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் தடவை கூட வரலாம், செகண்ட் தடவை வரலாம், தேர்ட் தடவை வரலாம், இல்லைன்னா நிறைய இன்ஃபினிட்டி டைம்ஸ் கூட அது போகலாம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தாயம் போட்டு ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதே ஐடியா தான். நம்பர் சிக்ஸ் வர வரைக்கும் அது போட்டுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து சிக்ஸ், இப்போ நம்ம டைஸில் 1, 2, 3, 4, 5, 6 ஆறு நம்பர் தான் இருக்கும். இது வந்து சக்ஸஸை வந்து 1/6 வச்சுக்கிறோம். பிபி த இவெண்ட் ஆஃப் கெட்டிங் 6, 1/6. அப்போ வந்து நாட் கெட்டிங் 6 இல்லாமல் வேறு நம்பர் வர்றதுக்கு வந்து நமக்கு ப்ராபிலிட்டி வந்து 5/6, ரைட்? இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்லையும் வரலாம், செகண்ட்லையும் வரலாம், தேர்ட்லையும் வரலாம், ஃபோர்த்லையும் வரலாம், எக்ஸெட்ரா, எப்போனாலும் வரலாம். இப்போ சப்போஸ் எனக்கு ஃபஸ்ட்ரோலையே 1/6 வந்துருச்சுன்னா எனக்கு வந்து இதுக்கு ப்ராபிலிட்டி வந்து பி, தட் இஸ் 1/6, ரைட்டா? நம்ம இப்போ பின்னு வச்சுக்கலாம். அடுத்தது எனக்கு வந்து செகண்ட் த்ரோவில் தான் வருது நம்பர் சிக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வரல, வேறு ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்போ கியூ இன்டு பி, ரைட்? அடுத்தது எனக்கு தேர்ட் த்ரோவில் தான் வந்திருக்கு. அப்போ எனக்கு ஃபஸ்ட் த்ரோவில் வரல, செகண்ட் த்ரோலையும் வரல, தேர்ட் த்ரோவில் தான் எனக்கு வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் த்ரோவில் எனக்கு என்னவா இருந்திருக்கணும், 6 இல்லாமல் வேறு நம்பராக தான் இருந்திருக்கணும். செகண்ட் த்ரோலையும் 6 இல்லாத வேறு நம்பராக தான் இருக்கும். ஸோ கியூ ஸ்குவயர்ட், தேர்ட் த்ரோவில் எனக்கு 6 வந்துச்சு. ஸோ கியூ ஸ்குவயர்ட் இன்ட்டு பி, புரிஞ்சுதா? இது ஃபோர்த்து. ஃபர்ஸ்ட்லேயும் எனக்கு 6 வரல, செகண்ட்லேயும் வரல, தேர்ட்லேயும் வரல, ஃபோர்த்தில் எனக்கு ரைட்டு 6 வந்துருச்சு. அப்போ இங்கே ஒரு கியூ, இங்கே ஒரு கியூ, இங்கே ஒரு கியூ, இங்கே பி. ஸோ கியூ கியூப் பி, புரிஞ்சுதா? இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். இதுலேருந்து ஒரு பி காமனாக வெளியே எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தோன்னா நமக்கு இது என்னவாகும், 1+2q+3q² + 4q³ன்னு ஆகும். இது வந்து பைனாமியல் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் மாதிரி இருக்கும். 1 - x^2 - n மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 1 - q^2 - 2. ஆனால் நமக்கு 1 - q என்னன்னு தெரியும், இட் இஸ் பி. எப்போதுமே பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1 தானே, ரைட்? ஸோ இது வந்து p^-2 ஆர் டினாமினேட்டரில் பி ஸ்குவயர்ட், தட் இஸ் ஈக்குவல் டு 1/p. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 1/p. நமக்கு என்ன தெரியும், பியோட வேல்யூ 1/6 தெரியும். ஸோ 1/1/6, தட் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ ஆல். டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ தட் யூ கேன் ட்ராக் அண்ட் கிராக். தேங்க் யூ.